अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव हरहरा अय्या शिव शिव अय्या शिव शिव अय्या शिव शिव हरहरा அது உகந்த தாமரை ஓர் நல்பதியாம் நல்பதியாம் தாமரை ஓர் நல்பதியாம் நல்பதியாம் தவசிக்கு உகந்த இடம் உகந்த இடம் உகந்த இடம் தாமரை பதி ஓரா பதியுமா தாமரை பதியுமா சிவ சிவாவர் வளரோந்தை சேனா புரிநாடி இவ்வூரு தெச்சேனா ஏற்ற தாமரை பதிவூரி தவசிக்கு உகந்த இடம் உகந்த தவசிக்கு உகந்த தாமரை ஊர் நல்பதியா நல்பதியா தாமரை ஊர் நல்பதியா நல்பதியா தாமரை குளம் என்ற பேரு சரி அந்த அழகு மிகுந்த தாமரை ஊர் தலந்திலே அந்த தலமதிலே யார் வாழ்ந்து வருகிறார் பாருங்கள் யார் அம்மா வாழ்ந்து வருகிறான் பொன்னு நாடார் என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி வாழ்ந்து வரும் நாளையிலே வெயிலாளம்மை
சொல்லக்கூடிய நகரத்திலே நகரத்திலே பொன்னு நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாமனிதன் வாழ்ந்து வருகிறார் அடேங்கப்ப பொன்னு நாடார் இவருடைய மனையாளுடைய பெயர் வெயிலாளம்மை என்று சொன்னார் சரி அருமையான பேர் பொருத்தம் பொன்னு நாடார் வெயிலாளம்மை ஆமா செம்மண் களிமண்ணால தான் வீடு கட்டிருப்பாங்க அப்படிதான் அந்த காலத்துல வீடுகள் இருந்துச்சு சரி அப்படிப்பட்டு அவர்கள் வாழ்ந்து வரும்போதே அவர்கள் வாழ்ந்து வரும்போது வெயிலாளம்மை ஆண்டவனுடைய அருளாலே கர்ப்பவதியாக இருக்காங்க சரி பத்து மாத நிறை மாத கற்பணி யாரு இந்த வேளாளம்மை அப்படி இருக்கும் பொழுது வேளையில் எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனை அம்மா அல்லும் மகளும் அறுபது நாளிகையும் நினைத்திருந்தாள் மனமாறு வேண்டி வருந்திருக்கிறாள் எப்ப பார்த்தாலும் நாராயணருக்கு நாம தான் அவருக்கு வாயில வரும் அடேங்கப்பா அப்படி இருக்கும் பொழுது சரி என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவே நாராயணமூர்த்தி அதாவது கடவுளை வந்து நம்ம ரொம்ப மனமாற வேண்டும் சரி கடவுள் நம்மளை விரும்புறாருன்னு எங்களே அதாவது எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் சரிதான் சரி எந்த ஒரு பக்தன் மேல அதிக நாட்டம் இருக்கோ அவனுக்கு சோதனை கூடுதல்னு சொல்வாங்க கண்டிப்பா அதுதானா ஒரு மனிதனை ஆண்டவன் ரொம்ப சோதிக்கிறான கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான கதாபாத்திரம் நினைச்சுக்க இன்னைக்கு இவ்வளவு சோதனை நினைச்சுக்கிடலாம் காவி உடைதரித்து முன்பாக வந்து சரி அன்னபோஜனம் எப்படி கேட்கிறான் எப்படி எப்படிமா கேட்கிறான் அன்னம் போடு ஆயிலையே அன்னம் போடு ஆயிலையே அன்னம் போடு அன்னம் போடு பசிக்கி கும்பி கொதிக்கி குடல் துடிக்கி காதடக்கி கண் கருக்கி கால் வலிக்கி எனக்கு பிச்சை போடு
கேக்குறார் மா அம்மா வேளாள் அம்மா அண்ணன் போடுதாயி அண்ணன் பயர் பசிங்கி கும்பி கொதிங்கி குடல் துடிக்கி சரி காதடக்கி கண்கறிக்கி என்கால் வலிங்கி தாயே வேளாள் அம்மா அண்ணன் போடமா அம்மா அன்னபூரணி அப்படினா அந்த நேரத்திலே அம்மா வாசல் அப்படியே உட்கார்ந்திருந்து ஆண்டியாக வந்திருப்பம்னு ஆதி கேசவ பெருமாள் என்று அறியவில்லை சரி அப்படியே அந்த பண்டாரங்களை பார்த்து சொன்ன ஐயா அம்மா அதா மாதிரி வசதியான வீட்டுகள்ல போய் கேட்டீங்கன்னா உங்க பசிக்கு ஏதாவது அன்னம் தருவாங்க சரி என் வீட்டுல எதுவுமே இல்லையே ஐயா அம்மா எதுவுமே இல்லையேன்னு சொல்றீ அம்மா உன்னால முடிஞ்சது ஏதாவது கொடு அப்படின்னு மறுபடியும் அந்த ஆண்டியாக வந்த ஆதிகேசவ பெருமாள் சொன்னார் என்ன சொல்லுகிறார் அம்மா தாய் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன் அப்போ வீட்டுக்கு முன்னாடி கிணறு இருக்கு சரி எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு வந்து தண்ணி குடுக்குறியா மனதை குளிர வைத்தது பார்த்த மாயவன் சொன்னார் அம்மா வேளாள் அம்மை உன்னிட கணிதம் மாறாமல் வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் தாகத்துக்கு தண்ணியும் என்னுடைய மனதை குளிர வைத்தது சரி ஆகையாலே அம்மா பின்னாலே ஐயா உலக மெய்க்க ஒரு மகனை உத்தமியே பெற்றெடுப்பாய் மாயனோட அருளாலே மகன் வந்து பிறந்திடுவான் கலங்காதி நீ கலங்காதி கலங்காதி கண்மணி மாயவனோ வரம் கொடுத்தார் கலங்காதி கண்மணி மாயவனோ வரம் கொடுத்தார் மணர் குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய வேளையிலே அந்த நேரத்திலே மேலாளம்மைக்கு மேலோவனானது வருகிறது சரி ஆண்டவனுடைய திருவருளாலே அம்மா அழவான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறார் குழந்தை பிறக்கும் தருணம் தென் சிவிந்தை என்று சொல்லக்கூடிய சுசீந்திரப்பதிகளை தானுமாலையனுடைய ஆலயத்தில் இருந்து அலையாத அந்த மணியானது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தார்கள் அதாவது அரச மன்னனுடைய ஆட்சியில் நடந்த வரலாறு இது சரி அந்த நாளையிலே அதாவது இந்த பாலகன் பிறக்கிற நேரம் பொண்ணு நாடார் வேளாளம்மை வாழ்ந்த காலம் சரி மார்த்தாண்டவர்மன் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய ஆட்சி அங்கே அடேங்கப்பா இந்த மார்த்தாண்டவர்மனுக்கு இன்னொரு பேர் உண்டு என்ன பேரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சரி அதனால் அவரை சுவாதி மன்னன் என்று சொல்வார்கள் ஓஹோ இந்த மன்னனுடைய தூதுவர்களுக்கு இந்த மணி உடிக்கிற சத்தம் கேட்டுச்சு சரி மணி சத்தம் கேட்டுச்சு பத்தியா அந்த ஒலி கேட்ட திசை தோக்கி போயிட்டே இருந்தாங்க சரி அது நேரம் பொண்ணு நாடார் வீட்டுக்கு முன்னே போய் நின்னுச்சு அந்த இடத்துல போன அந்த ஓசை ஸ்டாப் ஆயிடுச்சு நேரம் எட்டி பார்த்தா இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்லையா குழந்தை பிறந்திருக்கு ஐயா என்ன பிள்ளை பிறந்திருக்கு ஆண் குழந்தை சரி வாரம்மாப்பா அப்படின்னு இவன் அவங்க அவங்க போயிட்டாங்க சேவர்கள் எல்லாம் இவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்கல பொண்ணு நாடா இருக்கு சரி அதாவது குழந்தை வந்து பிறந்ததான் உண்டு அம்மா குழந்தை என்று சொன்னால் சரி சேத்தில் முளைத்த செந்தாமரை போல் இருக்கிற அந்த பாலகன் அடேங்கப்பா அவனுடைய முகத்தை பார்த்தா சாமுத்ரிகா லட்சணம் படைத்திருக்கிறது சரி அந்த குழந்தைகள் அடைந்து அம்மா மனம் மகிழ்ந்தா அப்படி என் அம்மையா
தொட்டில்ல கிடஞ்சி அப்படி அத துணியில வேஸ்டில கட்டுவாங்கல தொட்டில் அம்மா அது கிடஞ்சி அழகா கட்டி அம்மா அதுல அந்த பாலகனை கிடத்தி சரி எப்படி தாளாண்டினாய் எப்படி எப்படி மா தாளாண்டுகிறாய் சித்திரப்பு சோலையிலே சிந்திகின்ற தேன்மலையி சித்திரப்பு சோலையிலே சிந்திகின்ற தேன்மலையி சித்திரப்பு சோலையிலே சிந்திகின்ற தேன்மலையி நீ சின்னம் ஜீரதி குடும்பத்துலதான் குழந்தைகள் நம்ம பையனுக்கு
இந்த மாதிரி பேர்கள் வைக்க கூடாது. அப்படி அந்த பேர் வைக்க கூடாதா? இந்த குழந்தைக்கு இந்த பேரை மாத்தி வைக்கணுமா? பேரை மாத்தியா வைக்கணும்? இல்லனா பதிவு பண்ண முடியாதா? பார்த்தால் அந்த வெயிலால் அம்மையும் பொண்ணு நாடாரும். சரி, அந்த பாலகனுக்கு மறுபடி எப்படி பேர் வைத்தார்கள்? எப்படி மாப்பி சொல்லுகிறார்? முத்து குட்டி என்று சொல்லி, முத்து குட்டி என்று சொல்லி, முத்து குட்டி என்று சொல்லி, பெரிய மனுஷன போல உள்ள மனது உள்ளவன் இந்த முத்துக்குட்டி. அடேங்கப்பா, பிள்ளைகளுக்குள்ள சண்டை போட மாட்டான். சரி, யாரையும் வஞ்சி பேச மாட்டான். வஞ்சனை வாது சூது எதுவும் அந்த பையனுக்கு கிடையாது. சரி, அவனை யாராவது ஒரு அடி அடிச்சாலும் சரிதான். இப்ப தோழர்கள் பிள்ளைகளுக்குள்ள சண்டை போடுவாங்க தெரியுமா? அப்படி சண்டை பிடிச்சாலும் சரி, அவங்க வீட்டுல போய் உங்க பையன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு அந்த பராதி சொல்ல மாட்டான். ஓஹோ, சரி, ஏதோ ஒரு கோபத்துல அவன் நம்மள அடிச்சிருப்பான், இல்ல ஏதோ ஒரு கோபத்துல நம்மள வஞ்சிப்புட்டான். சரி அப்படின்ட்டு ஒரு நல்ல மனதோடு போயிருவாங்க, தானே பணிந்து சென்றுவான். ஆனா இந்த காலத்துல அது சாத்தியமாகக்கூடிய விஷயம் ஆகுமா? நடக்காதுல, ஒரு அடி அடிச்சானா 9 அடி கொடுத்துட்டு வீட்டுல போய் சொல்லுவான். அடி கொடுத்து தான் பயவுளையில வீட்டுக்கு வரும். வீட்டுல போய் சொல்லுவான், உங்க மகன் என்ன அடிச்சு புட்டானே? புள்ளிய பார்த்து வச்சுக்காங்க. அவன் அடிச்சது ஒரு அடி, அடிச்சது 9. அங்க போய் அடிச்சுக்கிட்டு தாய் வீட்டுல போய் சொல்லிட்டு இருப்பான், உன் பிள்ளை என்ன அடிச்சான். அம்மா, அதானே இப்போ காலங்கள் அப்படி இருக்கு. சரி, ஆனால் தெய்வ குழந்தையாகவே அப்படி வளர்ந்து வருகிறான் முத்துக்குட்டி. சரி, அங்கிருந்த ஊர் ஜனங்கள்லாம் நல்ல பெரிய மனுஷங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இவரை பார்த்து சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஆஹா, எவ்வளவு ஒரு நல்ல மனசு இந்த பையனுக்கு. இந்த வயசு வருங்காலத்துல எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படியா இருப்பான்?